தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலுக்கான ரிசல்ட் வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் நோட்டா அதிகமான வாக்கு சேகரிச்சிருந்தா என்ன ஆகும், ஸோ நோட்டா வெற்றி பெற்றுடுச்சுன்னா யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற இந்த தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாதவங்க நோட்டாவுக்கு வாக்களிப்பாங்க. அந்த நோட்டாவை ஓட்டர் மிஷினில் கடைசியாக வைக்கணும் அப்படின்னு 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. ஸோ 2013லேருந்து நோட்டா அப்படின்ற அந்த பட்டன் ஓட்டர் மிஷினில் கடைசியாக இருக்கும். அதுலேருந்து எல்லா எலெக்ஷன் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே தகுதி இல்லை, அவங்க யாருக்கும் ஓட்டு போட எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம். ஸோ அப்படி நோட்டாவுக்கு ஓட்டு போகிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லை. சப்போஸ் நோட்டா அதிகமான வாக்குகளை எடுத்து அதிகமான வேட்பாளர்களை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா அதனால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. இரண்டாவதாக யார் அதிகமான வாக்கு எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஸோ இதனால் நோட்டாவுக்கு ஓட்டு போகிறதுனால குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறையா வேட்பாளர்களை கேன்சல் பண்ணிவிட்டு புதிய வேட்பாளர்கள் நிறுத்த வைப்பாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. நோட்டாவுக்கு ஓட்டு போகிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு நோட்டா அதிகமான வாக்கு எடுத்தாலும் ரெண்டாவது இடத்துல யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அந்த தொகுதியில் அறிவிக்கப்படும். அப்புறம் எதுக்காக அந்த பட்டன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமும் இருக்குது. அப்படி நோட்டா அதிக அளவு வாக்கு எடுத்துடுச்சுன்னா அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நீக்கிவிட்டு தகுதியான நல்ல வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் நிறுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த பட்டனை வச்சுருக்காங்க. அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதிக ஓட்டு நோட்டா எடுத்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிக அளவு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.